Very good morning, students. In class 6, unit 7, computer and introduction. So, computer பத்தி ஒரு introduction கொடுக்க போறாங்க. So, computer னா என்ன? உங்களுக்கு basicsல தெரியும். So, computerல என்னென்ன parts இருக்கு? So, அதோட input unit device என்ன, output device என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். So, அதுல என்னென்ன வந்து எப்படி வந்து screenல பார்க்கறோம், keyboardல என்னென்ன இருக்கு, அதுக்கு அப்புறம் என்னென்ன வந்து உள்ள இருக்க gamesலாம் நீங்க சரி உள்ள வந்து எப்படி paints line use பண்ணுவீங்க. So, இப்ப ஒரு conversation மாதிரி நடக்குது. Boys and girls of a standard 6 we were playing in the playground. So, ரெண்டு boys and girls வந்து 6th standard படிக்கிறாங்க. அவங்க வந்து playgroundல விளையாடிட்டு இருக்காங்க. அதுல சிவான்றவன் என்ன கேள்வி கேக்குறான் பாருங்க. பேசிட்டு இருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர் conversation. Hey Salim, I saw your dad coming with a big parcel yesterday. I guess you could have bought a new television. Am I right? ஸோ சிவா வந்து என்ன கேட்குறான் சலீம் கிட்டே, ஏய் நான் உங்கள் அப்பா வந்து நேற்று பெரிய பார்சலோடு பார்த்தேனே கையில், அதில் என்ன டிவி இருந்துச்சா, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். உடனே சலீம் சொல்கிறான், சலீம், இட்ஸ் நாட் எ டிவி சிவா, வி பாட் எ நியூ கம்ப்யூட்டர். இது டிவி இல்லை, அதில் வந்து கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. உடனே பக்கத்தில் மலர், ஹோ ஐ சி கம்ப்யூட்டர், ஐ ஹேட் சீன் இட் இஸ் இன் டெக்ஸ்டைல் ஷாப் யூஸ்டு ஃபார் பில்லிங். உடனே மலர் சொல்கிறா, எஸ் அப்போது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்களா அவங்க வீட்டில், ஆனால் நான் வந்து அதை வந்து டெக்ஸ்டைல் ஷாப்னா துணி விக்கடையிலலாம் பில் போடுற இடத்துல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறா. உடனே பக்கத்தில் இருக்க செல்வி சொல்கிறா, மலர், நாட் ஓன்லி இன் டெக்ஸ்டைல் ஷாப் பட் ஆல்சோ இட்ஸ் யூஸ்ட் இன் ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ் அண்ட் இன் மெனி பிளேசஸ். இட் இஸ் யூஸ்ட் ஈவன் இன் அவர் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ். உடனே கூட இருக்க செல்வி என்ன சொல்கிறா, மலர், துணிக்கடையில் மட்டும் கிடையாது, டெக்ஸ்டைல் ஷாப்பில் மட்டும் கிடையாது, ரயில்வேயில், பேங்க்கு, ஏடிஎம், ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். நான்சி சொல்கிறா, ஹே ஹை ஹேட் சீன் இட் இஸ் இன் மை ஸ்கூல். உடனே நான்சி சொல்கிறா, என்னோடய ஸ்கூல்லேயே கம்ப்யூட்டர் இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். சலீம், இஸ் இட் ஒன்லி இன் யுவர் ஸ்கூல்? நான்சி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஏ கம்ப்யூட்டர். சலீம் சொல்கிறான், ஸ்கூலில் மட்டுமா இருக்குது, உன்னோட அப்பா கிட்டே கூட கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சலீம் நான்சி கிட்ட சொல்கிறான். நான்சி உடனே ரிப்ளை பண்ணுறா, எஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, இஸ் மை ஃபாதர் ஹேவிங் எ கம்ப்யூட்டர், ஐ வித்தவுட் மை நாலேஜ் ஐ ஆம் ஷோர் தட் மை ஃபாதர் டஸ் நாட் ஹேவ் எ கம்ப்யூட்டர், ஹி ஹேஸ் ஓன்லி எ மொபைல் ஃபோன்.